பெருசந்த ரெண்டு இருக்குண்ணா. வணக்கம் மக்களுடைய யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் ஆட்டு சந்தையிலே குழந்தைகள் விற்பனை நடக்கும், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா, நம்ம போன வாரம் சொல்லியிருந்தாரு பூரா ஜமுனாபாரி குட்டியா கொண்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரைத்தான் பார்க்க வந்திருக்கோம். பூரா ஜமுனாபாரி குட்டிகள் விற்பனைக்கு அதிகமாக கொண்டு வந்திருக்காரு. யார், நம்ம கும்பேரிப்பட்டி கண்ணன். கண்ணன் வணக்கம். வணக்கம்ண்ணா. இந்த வாரம் விற்பனை எப்படி இருக்குங்க? விற்பனை ஒரு நார்மலா இருக்குண்ணா. இந்த வாரம் அதிகமா என்ன ராக குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? ஜமுனாபாரி தலைச்சேரி நாட்டாடுண்ணா. அங்க இருக்கிறதுலாம் அவங்க கிட்ட இருக்கிறதுலாம் இது ஜமுனாபாரி மூணு ஒரே ஆட்டுக்குட்டிண்ணா. மூணு ஒரே ஆட்டுக்குட்டியா? வாங்கிருக்காங்களா? வாங்கிட்டாங்கண்ணா. ஓகே அண்ணா, வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்கண்ணா? திருப்பூர்ல இருந்துண்ணா. திருப்பூர்ல எந்த ஏரியாண்ணா? திருப்பூர்ல அங்கேரிபாளையம். அங்கேரிபாளையம். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்கண்ணா? மூணு குட்டி வாங்கிருக்கேன். சரி, வீடியோ இது பாட்டு வந்தீங்களா? ஆமாண்ணா, வீடியோ பாட்டு வந்தீங்களா? ஜமுனாபாரி தான் வாங்கணும் வந்தீங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்கண்ணா? எல்லாம் 4200. சரி, 4200. ஒரு குட்டி 4200ங்களா? இது என்ன ரேட்டுங்கண்ணா? இப்போ மூணு குட்டி வாங்கியிருக்கேண்ணா. 14. ஓகேவா? மூணு ஒரே ஆட்டுக்குட்டி. மூணு ஒரே ஆட்டுக்குட்டி. மூணுமே கிடையாங்களா? வாங்கிருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. அண்ணா இதுங்கண்ணா, இது கடை குட்டி 7 ரூபாயா? ஏன்னா இதுக்கு மட்டும் 7 ரூபா ரேட் ஜாஸ்திங்க. ஜமுனாபாரி. இது ஜமுனாபாரி தானுங்க? ஓகே ஓகே. சரி சரி, சூப்பரா இருக்கு. அவரு இது என்ன ரேட் சொன்னா அப்படிங்க? 8 ரூபா சொன்னா அப்படிங்களா? 1 ரூபா கம்மி கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அண்ணா இது நீங்க வாங்கினதானா? இது என்ன ரேட் சொல்லியிருக்காருங்க? ரெண்டு குட்டியா நீங்க கேட்டுருக்கீங்களா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா? காரமடையில இருந்து வந்திருக்கீங்க. வீடியோ இது பாட்டு வந்தீங்களா பேஸ்புக்ல? ஓகே ஓகே. இப்ப நீங்க அந்த குட்டி ரேட் பேசிட்டு இருக்கீங்க, என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறாருண்ணா? என்ன ரேட் சொல்லிட்டு இந்த வர எவ்வளவு ஜமுனாபாரி குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க? 10 குட்டிகள் வந்திருக்கீங்க. 10 குட்டியில எத்தனை குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு? 8 குட்டி சேல்ஸ் ஆயிருச்சு. ஓகே ஓகே ஓகே. வணக்கம். இது என்ன ஜமுனாபாரிங்களா? ஜமுனாபாரிண்ணா. இது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்குதுங்க? நீங்க என்ன ரேட் சொன்னீங்க? 6500க்கு இவருகிட்ட முடிஞ்சிருச்சா? சரி, அப்படியே இவர்கிட்ட கொடுத்துருங்க. 6500. 7 ரூபா சொல்லி 6500 முடிச்சிட்டாங்க. இன்னொரு குட்டி இருக்கு, அதையும் எடுத்து காட்டுறேன்னு இருக்காரு. இதுங்க, இது அதே மாதிரி தான் இருக்கு மாட்டிருக்கு. ஒரே ஆட்டுக்குட்டி தான். ஒரே ஆட்டுக்குட்டி தானா பாத்தீங்கன்னா? ஆமா, ரெண்டு ஒரே ஆட்டுக்குட்டி தான். சரி, இது என்ன ரேட்டு முடிச்சுங்க? ரெண்டு சேர்ந்து 13000 ரூபாய்க்கு. ரேட் அதிகமா இருக்கா நீ கம்மியா இருக்கா? ஏன்னா உங்களுக்கு எப்படி ரேட் அதிகமா தெரியுதா கம்மியா தெரியுதா? நார்மலா தான் இருக்குங்களா? ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு இவர் எத்தனை குட்டி வாங்கியிருக்காருங்க? 8 குட்டி வாங்கியிருக்காரு உங்ககிட்ட. ஓகே ஓகே ஓகே. இது முடிஞ்சது, ரெண்டு முடிஞ்சது இப்போ. ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஜமுனாபாரி ஆட்டுக்குட்டிகளை வித்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வணக்கம் கண்ணன். வணக்கம்ண்ணா. கண்ணன் ஆயிட்டீங்க. ஆமாண்ணா. என்னென்ன ஆட்டுக்குட்டிகள் விற்பனை அதிகமாக கொண்டு வந்துருக்கீங்க? ஆனா ஜமுனாபாரி, தலைச்சேரி, கொடியாடு, நாட்டாடு, சேலங்கருப்பு. காட்டலாம்ண்ணா. ஒரு மாசம் இருக்கு. 25 நாள் இருந்து 1 மாசம் இருக்கு. 25 நாள் இருந்து 1 மாசம் இருக்கு. 3500 கொடுக்கலாம்ண்ணா.
அது கம்மி ஆகாதுண்ணா. ₹4,000 அதே மாதிரி பால் காய்ச்சி கொடுக்க கூடாது, கறந்தோனே அப்படியே காமிக்கணும். சேலம் கருப்பு, சேலம் கருப்பு போன வாரத்தோட இந்த வாரம் சேலம் கருப்பு ஒண்ணுதான் ரெண்டுண்ணா, ரெண்டு தானே? ஆமாண்ணா. கடைங்களா மூட்டுக்குட்டி? மூட்டுக்குட்டிண்ணா. ₹1,000 கொடியாடு கிராஸ் ஒரிஜினல் இல்லண்ணா? ₹2,000 அது கம்மி ஆகாதுண்ணா. ₹1,300 அண்ணா. 700-800 வாங்கினீங்கன்னா அது பொடுசா இருக்கு, தாங்காது. ₹1,100 ஒரே கலர்ல தான் வரும். ஒண்ணு செவலையில வரும், வெள்ளையில வரும், கருப்புல வராதுண்ணா. அதெல்லாம் போயிருச்சுங்களா? அது ₹4,500 பாளையம், சனிக்கிழமை அதுக்கு பக்கத்துல ஒரு சந்தை, ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர், திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை மதுரை வாடிப்பட்டி, பாக்கலாம்ண்ணா. அதிகமா ஜமுனாபாரி, தலச்சேரி, சேலங்கருப்பு, கொடியாடு, நாட்டாடு, சேலங்கருப்பு அதிகமா, ஜமுனாபாரி அதிகம் கொண்டு வரேன். ஜமுனாபாரி கிராஸ் அண்ணா, ஒரிஜினல் இல்ல? ஆமாண்ணா. 3 மாசம் கெடாயினா? கெடாயினா. ₹6,000 வரும்.
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் எந்தெந்த சந்தைகளுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இவரை கான்டாக்ட் பண்ணணும், ஃபோன் நம்பர் நாங்கள் டிஸ்பிளேல தரோம் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தோம். உங்கள் ஃபோன் நம்பரை அண்ணா 97 57 90 11 அண்ணா. காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே, சாயந்தரம் வந்து 6 மணி வரையும் கூப்பிடுங்கண்ணா. எந்த மாதிரி குட்டிகள் அதிகமா கிடைக்கணும் டைம் சொல்லிருக்கேன் அண்ணா. ஜமுனாபாரி சேலம் கருப்பு. ஒரு மாசமா ஜமுனாபாரி குட்டி நீங்க கொண்டே வரல. ஆமாண்ணா அண்ணா, அது நம்ம அங்க போல அதனால கொண்டு வரல. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வார வாரம் திங்கக்கிழமை அதிகாலை 5 மணிக்கே இந்த குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை தொடங்கும். இப்போ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதனால் குட்டிகள்லாம் முக்கால்வாசி சேல்ஸ் ஆயிடுச்சு. இதுதாங்க குன்னத்தூர் ஆட்டுச்சந்தை. ஒரு முறை வந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள சந்தையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.